புரியுங்க. ஒரு சிவிசி வேர்டை, ஒரு சிம்பிள் வேர்டை, த்ரீ லெட்டர் வேர்டை ஈஸியாக ரீட் பண்ண முடிஞ்ச ஒரு குழந்தையால் ஒரு பெரிய வேர்டை, ஒரு மல்டி சிலபிக் வேர்டை ஈஸியாக ரீட் பண்ண முடியுமா? முடியும். ஆனால் அந்த வேர்டு இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதாவது ரெண்டு சிவிசி வேர்ட்ஸ் கம்பைன் ஆன பேட்டர்னாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான வேர்ட்ஸை ஈஸியாக ஒரு சிவிசி வேர்ட் ரீட் பண்ண தெரிஞ்ச ஒரு குழந்தையால் ஈஸியாக ரீட் பண்ண தெரியும். கான் அப்படிங்கிற வேர்ட் ரீட் பண்ண தெரிஞ்ச குழந்தை, டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய ரீட் பண்ண வேர்டை ரீட் பண்ண தெரிஞ்ச குழந்தையால் கான்டெஸ்ட் அப்படிங்கிற வேர்டை ஈஸியாக ரீட் பண்ண முடியும். இதில் எந்த விதமான ப்ரினன்சியேஷன் சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான் ஒரு சிவிசி வேர்ட், அதே மாதிரி டெஸ்ட் ஒரு சிவிசி வேர்ட். ரெண்டு சேரும்போது ரெண்டு சிவிசி வேர்ட் சேருது. அப்போ ரெண்டு சிவிசி வேர்ட் சேர்கிற இடத்துல ஒரு கட் பண்ணணும், அதாவது டபுள் சி. சீனா கான்சனண்ட், அந்த ரெண்டு சி எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்டில் என்னும் டீயும் கான்சனன்ட்ஸ், ஓகேவா? என்னங்கிறது ஒரு கான்சனன்ட், டீங்கிறது ஒரு கான்சனன்ட். ஸோ அந்த இடத்துல கட் பண்ண போகிறோம், ரெண்டு சிவிசி வேர்ட் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி சிலபிக் வேர்டை ஈஸியாக கிட்ஸ்க்கு ரீட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு சிவிசி வேர்ட் ரீட் பண்ண தெரிஞ்ச ஒரு குழந்தையால் இந்த வேர்ட்ஸை ஈஸியாக ரீட் பண்ண முடியும். நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள். ஓகே, கான்டெஸ்ட், நாப்கின், ரேபிட், பிக்னிக். கான் டெஸ்ட், நாப் கின், ரே பிட், பிக் நிக், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிவிசி வேர்ட்ஸோட காம்பினேஷன் தான். ஓகே, தேங்க்யூ.